ஹாய், ஹலோ, வெல்கம் டு சுமதி சமையல். இன்னைக்கு வந்து நம்ம விறகு அடுப்பில் மண் சட்டியில் தேங்காய்பால் சிக்கன் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் நண்பர்களே. வாங்க பார்ப்போம். முதல்ல எண்ணெயை நல்லா கொதிக்க விட்டுட்டு அதில் வந்து பட்டை, கிராம்பு, பெருஞ்சீரகம் எல்லாத்தையும் போடுங்க. போட்டு நல்லா வதக்குங்க. வதக்கினோடனே ஒரு 5 பச்சை மிளகாவை அரை அரையாக கீறி போடுங்க. போட்டு வதக்குங்க. அப்புறம் ஒரு 4 பல்லாரி வெங்காயம், கொஞ்சம் பெரிய சைஸ் பல்லாரி வெங்காயம் நறுக்கி அதையும் போட்டிருக்கேன். போட்டு நல்லா வதக்குங்க. நல்லா வதங்கி வரணும் நெருப்பில். அது நல்லா வதங்கி அதை மூடி வச்சுருங்க. அப்போ அந்த ஸ்டீம்லே அது நல்லா பாயில் ஆயிரும். நல்லா வதங்கி வந்த உடனே ஓப்பன் பண்ணி பாருங்கள். கோல்டன் கலரில் வரணுன்னா அந்த வெங்காயம் வந்ததுக்கப்புறம் நறுக்கி வச்சுருக்க தக்காளி, ஒரு 3 தக்காளி, மீடியம் சைஸ் தக்காளியாக நான் வெட்டி வச்சுருக்கேன், அதை போடுறேன். அதை போட்டு நல்லா வதக்குங்க. திரும்பி அதில் மஞ்சப்பொடி, மிளகாய் பொடி, மல்லித்தூள், இந்த பாருங்கள் மஞ்சப்பொடி போட்டிருக்கேன். மஞ்சப்பொடி போட்டு புரட்டிட்டேன். அடுத்து மிளகாத்தூள் போட்டிருக்கேன். மிளகாத்தூள் போட்டு அடுத்து மல்லித்தூள், அப்புறம் ஜீரகத்தூள், ஜீரகத்தூளும் போட்டு கொஞ்சம் கரம் மசாலாவும் வேணால் போட்டுக்கலாம். போட்டு நல்லா கிண்டுங்க. கிண்டி நல்லா அது வதங்கி வரும்போது அது கட்டியாகி அடிப்பிடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ கொஞ்சம் தண்ணி ஊற்றுனீங்கன்னா கொஞ்சம் அந்த இது கொஞ்சம் கூலாக இருக்கும். அப்போ நல்லா இஞ்சி பூண்டு பேஸ்ட் பண்ணி அது ஒரு 2 டீஸ்பூன் போட்டுக்காங்க. போட்டு நல்லா வதக்குங்க. நல்லா கிண்டணும். கிண்டி அது நல்லா வதங்கி வரட்டும். நல்லா வதங்கி வந்தவுடனே கொஞ்சம் தண்ணியை ஊற்றி கொஞ்சம் இது பண்ணி மூடி வச்சுருங்க. அப்புறம் அது நல்லா கொதித்து வரும்போது அதில் சிக்கன் பீஸ் கழுவி வச்சுருக்க சிக்கன் பீஸ் போட்டு கொஞ்சம் உப்பு, உப்பு ஒரு அளவாக போட்டுக்காங்க. நான் கல் உப்பு போட்டிருக்கேன். நீங்கள் கல் உப்பு இல்லைன்னா பொடி உப்பு கூட போட்டுக்கலாம். போட்டு நல்லா கிண்டுங்க. நல்லா கிண்டு அப்போந்தாங்க அந்த மசாலா பிடிக்கும், அதில் சிக்கனில் பிடிக்கணும். ஸோ நல்லா கிண்டி விட்டுட்டு ஒரு கப் தயிர், ஒரு 100 ml தயிர், நல்லா கட்டி தயிர் எடுத்து அதில் போட்டு நல்லா கிண்டுங்க. கிண்டி நல்லா கொதிக்க விடுங்க. கொதிக்க நல்லா கொஞ்சம் கொதித்து வரும்போது கொஞ்சம் மூடி வச்சுருங்க. மூடி வச்சு அது நல்லா கொஞ்சம் கொதித்து வரும்போது அரைச்சி வச்சுருக்க தேங்காய் பால், ஒரு 1/2 முறி தேங்காய் பாலை வந்து அரைச்சி வச்சுக்காங்க. நல்லா பாலை எடுத்து அந்த தேங்காய் பாலை அதில் ஊற்றி நல்லா கூட கொஞ்சம் கரம் மசாலா வாசனைக்காக நான் போட்டிருக்கேன். கரம் மசாலா பொடியும் கொஞ்சம் போட்டு நல்லா கலக்கி விட்டு நல்லா மூடி வச்சுருங்க. நல்லா கொதிக்கட்டும். கொதி வரட்டும். நல்லா கொதி வரும்போது இந்த பார்த்திங்களா மல்லி புதினா 2 வெட்டி வச்சுருக்கேன், அதை கொஞ்சம் போட்டு திரும்ப மூடி வச்சிட வேண்டியதான். மூடி வச்சு நல்லா வேக விட்டு இறக்கிடுங்க. சுவையான தேங்காய் பால் சிக்கன் கிரேவி ரெடி. பரோட்டாக்கு கீ ரைஸ்க்கெலாம் நல்லாயிருக்கும். ஓகே நண்பர்களே, மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.